இன்று இந்தியாவை கையகப்படுத்தி ஒட்டுமொத்த மக்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆரிய கூட்டத்தாரின் மூதாதையர்கள் கைபர் போலன் எனும் இரு கணவாய்கள் வழியாகத்தான் இந்திய துணைக்கண்டத்திற்குள் நுழைந்திருக்கின்றனர். ஆடு மாடுகளை ஒட்டிக்கொண்டு வாழ்வாதாரங்களை தேடி இடம்பெயரும் ஒரு நாடோடி சமூகமாக இருந்த ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்திய துணைக்கண்டத்திற்குள் இன்றைக்கு சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது கிமு 1500 ஆண்டளவில் ஊடுருவினர். இமயமலை மற்றும் அதனைத் தொடர்ந்த இந்து குஷ் மலைத்தொடர்கள் மாபெரும் இயற்கை அரணாக இருந்து இந்திய மக்களை பாதுகாத்து வந்திருக்கின்றன. அவை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடுமையான பனிக்காற்றை தடுத்து இங்கு வாழும் மக்களை பாதுகாக்கின்றன. அதை போன்றே வெளியிலிருந்து வரும் அந்நிய படையெடுப்பாளர்களுக்கு பெரும் தடுப்பு சுவராக இருந்து இங்குள்ள மக்களை காப்பாற்றியதும் இந்த மலைத்தொடர்களே. ஆனால் அது எல்லா காலத்திலும் அவ்வாறு தடுத்து நிறுத்தவில்லை. அதற்கு காரணம் இந்து கூஷ் மலைகளில் அமைந்திருக்கும் கைபர் போலன் எனும் இரு கணவாய்கள். மிக நீண்ட மலைத்தொடர்கள் அதன் இருபுறங்களிலும் வாழும் மக்கள், காலநிலை, தாவரங்கள், விலங்குகள் என அனைத்தையும் பிரித்து அவை ஒன்றோடு ஒன்று அறியாதபடி தடுத்து விடுகின்றன. ஆனால் அவற்றின் சரிவுகளுக்கு மத்தியில் சில இடங்களில் இயற்கையாக அமைந்திருக்கும் வழிகளே அங்கும் இங்கும் சென்று வருவதற்கான பாதைகளாக உள்ளன. அவற்றை கணவாய்கள் என்கின்றனர். அவ்வாறு மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவை பிரிக்கும் இந்து கூஷ் மலைகளின் அமைந்திருப்பவையே கைபர் போலன் கணவாய்கள். இன்று அவை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளின் எல்லையில் உள்ளன. ஆரிய வருகைக்கு முன்னர் திராவிட இனத்தைச் சேர்ந்த மக்களே இந்திய துணைக்கண்டத்தில் பெரும்பகுதியில் பரவியிருந்தனர். அவர்கள் உருவாக்கியிருந்த சிந்து சமவெளி நாகரீகம் எனும் நகரப் பண்பாடு கிமு 3000 தொடங்கி கிமு 1500 வரை, அதாவது ஆரியர்கள் படையெடுத்து வருவதற்கு முன்பு வரை தழைத்திருந்த நாகரீகமாகும். உலகின் தொன்மையான நாகரீகங்களுள் ஒன்றாக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நாகரீகத்தின் இறுதிக்கட்டத்தில்தான் வந்து சேர்ந்தது ஆரிய ஆக்கிரமிப்பு கூட்டம். அவர்கள் இங்கு படையெடுத்து வருவதற்கு ஏதுவாக அமைந்தன கைபர் போலன் கணவாய்கள். கைபர் கணவாய் வழியாக வருவதாக இருந்தால் அது இன்றைய அமிர்தசரஸ் பகுதிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். போலன் கணவாய் வழியாக நுழைவதாக இருந்தால் அது குஜராத் மாநிலத்தின் பூஜ் மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். மாவீரன் அலெக்சாண்டரும் செங்கிஸ்கான், தைமூர் போன்ற படையெடுப்பாளர்கள் கைபர் கணவாய் வழியாகவே இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கின்றனர். அதனாலேயே இம்மலைப்பகுதி இந்து குஷ், அதாவது இந்தியர்களை கொல்லும் கொலையாளி என்று அழைக்கப்படுகின்றது. மற்றெல்லா படையெடுப்பாளர்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்பவர்களும் இன்று வரை இந்தியர்களை பிரித்தாண்டு தங்கள் நலனை பேணிக் கொண்டவர்களுமான ஆரியர்களும் இதே பாதையில்தான் இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கின்றனர். கைபர் போலன் கணவாய்கள் இல்லை என்றால் இங்கு பிரிவினைகள் இல்லை, சாதிகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, தீண்டாமை கொடுமைகள் இல்லை, அநீதி இல்லை, ஏன் 10% இடஒதுக்கீட்டுக்கும் கூட தேவையில்லை. இவை எல்லாவற்றிற்கும் வழியமைத்து கொடுத்தவைதான் இந்த கைபர் போலன் கணவாய்கள். அவை அமைந்திருக்கும் மலைத்தொடரை இந்து குஷ் என்று சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ₹300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.